ஆ இங்க தான படுங்க. நான் வண்டி நிறுத்திட்டானுங்க. டேய் 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 மா எங்க போற? டேய் ஒண்ணுக்கு போடா, ரொம்ப அர்ஜென்ட். இப்போ இது ரொம்ப முக்கியமாடா, போய் தொலை. நான் சுகர் பேஷண்ட்ல கூட்டி வந்துறானே. சொன்ன அட்ரஸ்க்கு கரெக்ட்டா வந்திருக்கேன். ஆ நீங்க எல்லாம் இறங்கலாம். நாமா காஸ்டியூம்ல கசக்கிட்டேமா. ரொம்ப வீலா இருக்குதே. டோரா சாத்திரீங்க சார். நான் வரேன் சார். டேட் சார். எக்ஸ்கியூஸ் மீ. இதா லொகேஷனா? ஆ இதா லொகேஷன். அப்புறம் இந்த கதையில உங்க பொண்ணு கேரக்டர் இவங்க தான். பையன் அவரு. இது பொண்ணா? பால்ல மூக்கன பண்ண மாதிரி இருக்கு. ஹலோ. அவன் பண்ண மரத்துல காச்சு நுங்கு மாதிரி இருக்கான். இதுங்களுக்கு நான் அம்மாவா? அப்ப சினிமால நான் சும்மா வா. சும்மா இரு. எனக்கு இது ஹீரோயின் ஆஃப் எல்லாம் வருது தெரியும்ல. வேணா அட்ஜஸ்ட் பண்ணினு சிஸ்டர் கேரக்டர் வேணா பண்றேன். ப்ரோ சொல்லையா? ஏ சொல்லணும் மாட்டா. ஏதோ பேபி கமான்னு நினைச்சேன். இங்க ஒரு லாபி இருக்குது. ஐயோ இது ஷார்ட் ஃபிலிம். இதுல நீங்க அம்மா. ஃபியூச்சர் ஃபிலிம்ல நீங்க தான் ஹீரோ. ஒத்துக்குவாங்க. எல்லாரும் இங்கே வெயிட் பண்ணுங்க, உள்ளவே வண்டி எடுத்துட்டு வந்தா எல்லாம் கிளம்புறோம். ஓகே. எனக்கு டயலாக் பேசாம இருந்தாலே போதுமா? நல்ல டயலாக். எனக்கு மட்டும் டயலாக் வரல, உன்னை கொன்றுவேன். என் யார் நீ? அது பேய் படம். பாஸ் சொன்ன ஆளே தான். பாஸ்வேர்ட். பாஸ்வேர்டா? இதை பற்றி அவங்க சொல்லவே இல்லையே. என்ன யோசிக்கிறான் அவன்? இல்லையோ பாஸ்வேர்டு அவனே தான். இந்த வேனுக்கு டே பெல்ட்டிங்க வாடா. சொல்லுங்க பாஸ். இவர் அந்த வேனை கூட்டு போ. சரிங்க பாஸ். ஓகே லொகேஷன் நறுகுனுது. ஒரு ஒர்க்கிங் செல் ஒன்று எடுத்துருவோம். கேமராங்க ஏதோ இடன் கேமரா போல இருக்கு. இடன் இப்படி சடனா சொன்னே எப்படி பா? இன்னா ஷாட்னே தெரியலையே. ஓகே ஓகே ரெடி. சரி லுக் எங்க பாக்குறது? வேணா என்ன பாருங்க. அதுக்கு நான் சாவலாம். யாரா நீ? உண்மையா சொல்ற? டேய் பாயில கணச்சு எப்படி சொல்ல முடியும்? என்ன சொல்ல வர? எவ்வளவு பெரிய விஷயம் பண்றோம்? தனியா பண்ண எல்லாரும் மாட்டிக்க மாட்டோம். ஓ ஒரு இறங்க Thank you.
ஐயாவுக்கு இந்த இடத்துல ஏன் செலவு வச்சாங்க தெரியுமா? தெரியாதுனே. டேய், 1952ல ஐயா இந்த இடத்துல நின்னுகிட்டு தான் பராசக்தி படத்துக்காக சக்சஸ் அப்படினு வசனம் பேசினார். அது மட்டும் இல்லடா, உலக நாயகன் கமலஹாசன் சாரு 6 வயசா இருந்த பொழுது அரட்டாயப்பட்டு களத்தூர் கண்ணம்மா படத்துக்காக இந்த பூமியில தாண்ட குழந்தை மாதிரி சுத்திக்கிட்டு இருந்தாரு. அப்பேற்பட்ட புனித பூமியில உங்க பாதம் பட்டிருக்கே, இதுவே உங்களுக்கு முதல் வெற்றி இல்லையா? இப்படி நம்பிக்கையோடு ஒவ்வொரு அடியா எடுத்துவீங்க, உங்களுக்கு வெற்றி கிடைச்சிக்கிட்டே. தேங்க்யூ. கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றதை விட்டுட்டு சினிமா சாமி கும்பிடுங்க, உங்கள் எண்ணங்கள் இடையே